ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி சமையல். இன்றைக்கி நம்ம சக்தி சமையலில் வறுத்தரைச்ச தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் சட்னி சட்டுன்னு ஊசி போகாது, இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இந்த தேங்காய் சட்னி செய்யறதுக்காக எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய் பூ, புளி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயம். இதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுக்கிறதுக்காக கடாயை போட்டிருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த எண்ணெயில் கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இந்த ரெண்டு பருப்பையும் லேசாக சவக்கிற மாதிரி வறுத்துக்கிறேன். இந்த பருப்பு லேசாக சவந்ததுக்கு பிறகு காஞ்ச மிளகாய் 4 சேர்த்துக்கிறேன். இந்த காஞ்ச மிளகாய் எண்ணெயோடு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கிறேன். இதில் துருவின தேங்காய் பூ 1/2 கப்பு சேர்க்குறேன். அது கூடவே புளி புளியங்கொட்டை சைஸுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து புளி ரொம்ப சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக சேர்த்தா போதும். இந்த தேங்காயையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா அறுட்டும். சட்னி அரைக்கிறதுக்காக மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வதக்கி வச்ச பொருளை சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காவை நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த சட்னியை நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்த சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த மிக்சி ஜாரை கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி அந்த சட்னியோடு சேர்த்துக்கிறேன். சட்னி தாளிக்கிறதுக்காக கடாய் போட்டிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கு பிறகு கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கிறேன். இந்த தாளிச்சதை இந்த சட்னியோடு சேர்த்துக்கிறேன். நல்ல டேஸ்டான வறுத்தரைச்ச தேங்காய் சட்னி ரெடி ஆகிட்டு. இந்த சட்னியை வந்து இட்லி தோசையோடு சாப்பிட அருமையாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப நேரம் வரைக்கும் கெடாது. இந்த சட்னியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமா? சக்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.